நமஸ்காரம். அஷ்டபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி மகாலயபக்ஷ அமாவாசை. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு முறைப்படி, அவங்க பரம்பரை சம்பிரதாய முறைப்படி நீங்கள் முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடுகளை ஆரம்பிச்சிருப்பீங்க, சிலர் செய்து முடிச்சிருப்பீங்க. என்னோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கைடன்ஸ் சஜஷனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முழு அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கும். இன்றைக்கி இரவு 9:30 10:30 வரைக்கும் சூரியனும் சந்திரனும் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியில் இருக்கும். அதுதான் முழு அமாவாசையாக கருதப்படும். பௌர்ணமி, முழு பௌர்ணமி அப்படிங்கும்போது சூரியனும் சந்திரனும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ஒருத்தர் கண்ணியில் இருந்தாங்கன்னா இன்னொரு எனர்ஜி டைரெக்டாக மீனத்தில் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் முழு பௌர்ணமி முழு அமாவாசை கணக்கிடப்படும். இந்த மகாலயபட்சத்தில் இன்றைக்கி இரவு அமாவாசையே இருட்டு தான். அந்த இரவு அமாவாசை இரவில் முழு அமாவாசை நேரத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் நன்றி கூறினீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த எனர்ஜியோட உங்கள் எனர்ஜி கனெக்ட் ஆகும். அவங்களோட மிச்சம்தான் நம்ம. எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எப்படியெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ, எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா அவங்களோட தாத்தா பாட்டி அவங்களோட தாத்தா பாட்டியில் எப்படி இருந்தாங்களோ, அவங்களோட எல்லா சேர்ந்த கலவை தான் நான். நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்க போட்ட மிச்சம் நம்ம. யார் கண்டா என்னோடய முப்பாட்டனா நான் திரும்பி இங்கேயே இதே வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். ஸோ நிச்சயமாகவே அந்த எனர்ஜிக்கு நம்ம தேங்க் பண்ணணும். அவங்கள நம்ம பார்க்குறோம், அவங்க மறுபிறவி எடுத்துகிறாங்க, அதெல்லாம் அப்புறம். அந்த எனர்ஜிக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம், அந்த எனர்ஜியோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம். அவ்வளோ குலதெய்வம்னாலே என்ன? அந்த இடத்துல போய் அந்த மண்ணை மிதிக்கிறது, அந்த காற்றை சுவாதிக்கிறது, அங்கே இருக்கிற நீரை குடிக்கிறது, அவங்க பிள்ளைங்கிற இடத்தெல்லாம் நம்ம போய் பார்க்குறது பெரியவங்க, அதுதான் ஆக்சுவலாக குலதெய்வத்தோட எனர்ஜியே. அதே மாதிரி தான் முன்னோர்களோட எனர்ஜியை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நம்மளோட அலைவரிசை அவங்களோட அலைவரிசையோடு கனெக்ட் ஆகணும். கண்ணில் தாரதாரியாக அப்போ தண்ணி வரும், உடம்புலாம் சிலிர்க்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும். நைட்டு இன்றைக்கி கரெக்டாக 9:50 மேலே 10 மணிக்குள்ளே மொட்டை மாடியில் போனாலும் சரி, இல்லை உங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு அறை இருந்தாலும் சரி, வீட்டில் யார் ஒத்துழைச்சாலும் அவங்களே கூப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களே கூப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் புரியாட்டியும் பரவாயில்ல, 5 முக அகல் விளக்கொன்று வாங்கிக்கோங்க, நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க நிறைய, ஊதுபத்தி வத்திப்பெட்டி இதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு மாடியில் மொட்டை மாடியில் ஓப்பனாக உட்காருறீங்க அப்படின்னா அகல்விளக்கு அணையாத மாதிரி அந்த கிளாஸ் கவர் இருக்கணும், காற்று கணையாதபடி. விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் முன்னோர்களோடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அது என்ன கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது சொல்கிறேன் நான். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் கையால் ஒரு 5 பேருக்கோ ஒரு 9 பேருக்கோ சமைச்சு கொடுங்க. நைட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் ஒரு 7 மணிக்கு நல்லா கொலைய சாதம் வச்சு நல்லா தயிரும் பாலும் போட்டு ஒரு சாப்பாடு பண்ணி கொடுங்க. இல்லை பசுமா பால் தயிர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னா நிச்சயமாகவே லெமன் ரைஸோ எலுமிச்சம்பழ சாதமோ தக்காளி சாதமோ கலந்து நீங்களே சமைச்சு உங்கள் கையால் ஒரு 9 மனிதர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. தெருவில் படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்லை தெருவில் கஷ்டப்படுற நிலையில் இருக்கிறவங்களுக்கோ யாரை வேணாலும் பார்த்து கொடுங்க. சர்ப்ரைஸாக நைட்டு ஒரு நைட்டு டின்னராக கொடுங்க. ஆனால் 7:30 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இல்லை டின்னர் எல்லோரும் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க, அதனால ஒரு 7:30 நீங்கள் இந்த சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 to 9 நாய்களுக்கும் பூனைகளுக்கும், உங்கள் வீதியில் யார் இருக்காங்களோ, தயிர் சாப்பாடு இல்லைனா பருப்பு சாப்பாடு நெய் விட்டு, இல்லைனா பருப்பு சாப்பாடு தேங்காய் விட்டு, அவங்க சோயா ஊற வச்சு சோயாவும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பீன்ஸ் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேரட்டு பம்பிங்க. எங்கள் குட்டீஸ் பீன்ஸ் கேரட்லாம் சாப்பிடுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிடுவாங்க. நம்ம வளர்த்துற நாய்கள் நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு பழக்கியிருக்கோம். கேரட்டு வெள்ளைப்பூசணி சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு சாப்பாடோடு போட்டு பருப்பில் போட்டு அரிசியும் சேர்த்து போட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் ஒரு 2 கில்லு மட்டும் உப்பு போடணும், அவ்வளோதான். 2 கில்லு தான், நிறைய உப்பு போட்டால் ஸ்கின் அலர்ஜி வந்துடும் டாக்ஸுக்கு. பால் உப்பு சேராது டாக்ஸுக்கு, அதை கொடுக்கவே கொடுக்காது. மசாலாலாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் போட்டு நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம், இல்லை வெஜ் பெடிகிரி வாங்கி கொடுக்கலாம், கடையில் கிடைக்கும், இல்லை தயிர் சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம் பால் செதிக்கிறவங்களாக இருக்கிற பட்சத்தில். பக்கத்தில் நீரும் வச்சுருங்க. பூனைகளுக்குனா பால் சாப்பாடும் தண்ணியும் வைங்க, இல்லைனா கேட் ஃபுட்டே வைக்கும். வெஜ் கேட் ஃபுட்டு தான் இருந்ததுனா நீங்கள் வைங்க. நான் வெஜ்ஜு தான் கொடுப்பேன், அதனால் சொல்கிறேன். ஏன்னா அவங்களா வேட்டையாடி சாப்பிட்றது வேறு, நான் ஒரு உயிரை கொண்டு கொடுக்குறதுங்கிறது வேறு. ஸோ நான் அதுக்கு உடன்பட மாட்டேன். இங்கே ஜாதி மதமெல்லாம் அப்புறம் அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் வேறு. ஸோ இதை கண்டிப்பாக நைட்டு செஞ்சுருங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் நைட்டு அந்த விளக்கேற்றவே போகணும். விளக்கேற்றினதுக்கு அப்புறமா அவங்க இந்த விளக்கு பக்கத்தில் முன்னால் உட்காந்துக்கோங்க. எங்கே வேணாலும் திசையெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்ககிட்ட மனதார
சமணம் போட்டு உட்காந்து கைகளை மலர்த்தி ரெண்டு தொடைக்கு மலையை வச்சு லைட்டாக தாடையை உயர்த்தினீங்கன்னா, கண்களை மூடினீங்கன்னா உங்கள் நெற்றி போட்டில் உங்கள் கவனம் போகும். அவங்கக்கிட்ட மனசார கம்யூனிகேட் பண்ணுங்க. இது ஒரு தொழிலாக செய்யாதீங்க. நீங்கள் பேசணும் உங்ககிட்ட. உங்ககிட்ட அவங்க இருக்கிற உங்கள் முன்னால் அவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் நிமிந்து பார்த்தா உங்களுக்கு உங்கள் கூட அவங்க உங்களை அவங்க வாட்ச் பண்ணுற மாதிரி உங்கள் மனசில் உணரணும். அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் ஒரு விதத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி பேசினாலும் சரி, நீங்கள் கேஷுவலாக பேசுங்க. ஆனால் எதுவுமே ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கக்கூடாது. எனக்கு அதை கூட எனக்கு இதை கூடன்னு சாமிகிட்ட போய் கேட்கக்கூடாது, பிரபஞ்சத்துலேயும் கேட்கக்கூடாது, நம்ம முன்னோர்கள்டையும் கேட்கக்கூடாது. எல்லாமே நான் அல்ல குறையாமல் நம்மளை சுற்றி போட்டுருக்காங்க. நமக்கு எடுக்கிறதுக்கு தெரியல. நான் என் பாஷையில் என்ன சொல்லுவேன், உனக்கு எடுக்க துப்புலங்கும்போது நீ ஏண்டி கவலைப்படுறது என்ன, நானே நிறைய நாள் திட்டிக்குவேன். அந்த தகுதி நம்ம வளர்த்துக்கலங்கும் போது அவங்ககிட்ட எதுவும் எல்லாம் நம்ம சுற்றி எல்லாமே இருக்கும். நமக்கு அதை எடுக்க தெரியாது. அதுக்கான திறமை வளர்த்துக்கல. எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இருக்கணும். நன்றி கூறும் விதமாக மட்டும்தான் இருக்கணும். நிகழ்காலத்தில் தான் பேசணும். எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடாது. நான் என்ன பேசுவேன் அப்படின்னா, உங்களோட மறு உருவம் தான் நானும் நம்ம குடும்பமும். நீங்கள் தான் நானா. உங்களோட வழிகாட்டலாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தேகதிடத்தோடு இருக்கும். எல்லா வளங்களையும் பெற்றிருக்கோம். கடன் யாருக்கு இல்லை? அதனால் சொல்லும் போதே எல்லா வளங்களையும் பெற்றிருக்கோம். நீங்கள் இல்லைன்னா நான் இந்த நிலைமை நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கவே முடியாது. இதுக்காக மிக்க 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 நன்றி. இதே போல் என்றைக்கும் எங்களை காக்கும் பாதுகாவலராக, எங்களை வழிநடத்தி செல்லும் குலதெய்வமாக இருக்கிறதுக்காக உங்கள் பாதங்களை பணிகிறோம். இருக்கிறதுக்காக இருக்க செய்யுங்கன்னு கேட்க மாட்டோம். நம்ம குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இப்போதும் என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். என்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கோம். நீங்கள் எந்த ரூபத்தில் இப்போ இருந்தீங்கனாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, அந்த ரூபம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ரூபத்தில் இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு உண்டான பணிவிடைய மற்ற உயிர்களுக்கு ஊழியம் செய்வதன் மூலமாக உங்களோட நான் கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் நன்றி கடந்த திருப்பி செலுத்துகிற மாதிரி நான் நினச்சிட்டு செஞ்சிட்ருக்கேன். நான் அது மனிதர்களுக்கும் செய்கிறேன். பறவைகளுக்கு நீர் வைக்கிறேன். விலங்குகளுக்கு உணவு நீரும் கொடுக்குறேன். முடியாதவர்களுக்கு என்னால் என்ன முடியுமோ, பணத்தாலும் பொருளாலும் உடல் உழைப்பாலும் என்னோடய நன்றி கடனை திருப்பி செலுத்திட்டு வந்துட்டுருக்கேன். அது எல்லாமும் நீங்கள் கொடுத்தது தான். என்றைக்குமே அதுக்கு நான் கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணிவிட்டு கூடவே பிரயாணம் பண்ணிட்டு வாங்க. இதே போல எங்களை வழி நடத்துங்க. இந்த லாஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் இப்படி, என்றைக்கும் எங்கள் கூடவே இருங்க, எங்கள் கூடவே பிரயாணம் பண்ணுங்கள். எங்களோட ஒரு பாதுகாவலனாக, எங்களோட குலதெய்வமாக நீங்கள் இருங்க. உங்கள் பாதம் பணிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளை மெங்கு மூங்க அருட்பெருஞ்சோதி. கண்களை மூடிட்டு அந்த ஒளி முன்னால் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுக்கு தோன்ற வரைக்கும் இங்கே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் தானாக அந்த தீபம் வந்து மலையேறும். அப்படி மலையேறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா நீங்களே பூவை வச்சு மலையேற்றிடுங்க. கீழே வந்து நிம்மதியாக தூங்குங்க. விதவிதமான அனுபவங்கள் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வரலாம். யாருக்கு என்ன அனுபவம் வந்தாலும் அந்த அனுபவத்தை என்கிட்ட கமெண்ட்டாக நாளைக்கு இங்கே வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் பதில் சொல்லணும் சொல்கிறேன், அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் யாரையுமே அவாய்ட் பண்ணல, இக்னோர் பண்ணல. நேரமின்மை, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிப்பேன். இது எல்லா அமாவாசைக்கும் கூட நீங்கள் செய்யலாம். மாலை வச்ச அமாவாசை மட்டும் இல்லை, நம்ம முன்னோரில் நினைக்கிறது ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். எனக்குலாம் எங்கள் தாத்தா பாட்டி, நான் அவங்கள பார்த்தது கூட எங்கள் அப்பா சைடில் நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் நினச்சா எனக்கு கண் அப்படியே மூச்சு அடைக்கும், நெஞ்சு அடைக்கும், கண் அடைக்கும். ஸோ அதுதான் அவங்களோட எனர்ஜி பாருங்கள். பேசும்போது தொண்டை அடைக்குது. அவங்கள நான் பார்த்ததில் அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் ஒரு பரவசம் வருது பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இந்த ஃபீல் வரும். நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம டைரெக்டாக அவங்களுக்கு கீழேந்து எதையும் கொடுக்க முடியாது. அவங்கள நினச்சிட்டு நம்ம கண் முன்னால் இருக்கிற எல்லா ஜீவனங்களுக்கும் நம்மளால் அந்த உதவியை பணத்தாலேயோ பொருளாலேயோ உடம்பாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் ஆதரவு கொடுத்து அந்த நன்றி கடன் நம்ம இப்படி திருப்பி செய்யலாம். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாகிறதும் குவளைமெங்கும் ஒங்குக அருட்பெருஞ்சோதி. மே தி யுனிவர்ஸ் ஷோர் அபுண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டே பிளஸ்ட். அஸ்வபிருந்த் அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்.